முதல்ல இந்த இடத்த விட்டு இந்த இடத்தினுடைய ஓனர் வந்து வீடு தான் கட்டினார். வீடு கட்டி முடித்த உடனே இங்கே ஒரு கோயில் கட்டணும்னு விருப்பப்பட்டார். கோயில் வந்து இங்கே ஹோமத்தம் பண்ணி பாபா உருவாக்கணும் உருவாக்கின உடனே அப்புறம் வந்து முதல்ல இது பண்ணி பாபா தான் வைக்கணும் எனக்கு முடிவு பண்ணி அவர் பாபாவை கொண்டாந்து வச்சோம். வச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாபா வந்து நல்ல வரவங்களுக்கெல்லாம் முதல்ல ஜனம் கம்மியாக இருந்தது, அப்புறம் ஜனம் கூட கூட கூட்டங்கள் நிறைய வந்தது. பாபாவுடைய அருள் நிறைய பேர் இப்பவும் கொஞ்சம் பேர் பேசினாங்க பாபாவுடைய அருளை பற்றி, அதனால் சிறப்பாக இருக்குது. அவங்கவுங்களுடைய கஷ்டத்தை இது பண்ணி கஷ்டத்தை வந்து நிவர்த்தனை செய்கிறார். இப்போ வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஆரத்தி முடிஞ்சோன்னே பூ போட்டு உங்களுடைய கஷ்டத்தை வேண்டிக்குமா மறுவாரம் வந்து சொல்லுங்கள் பாபா என்ன செய்தாருன்னு கேட்பேன், எனக்கு பரவாயில்லப்பா சொல்லுவாங்க. நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு அவங்க கஷ்டம் எனக்கு நிவர்த்தனை ஆகி போச்சு நல்லாகிறேன் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு குழந்தைங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க அவங்களுடைய கஷ்டத்தை சிறப்பாக தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சிறப்பாக தான் இருந்துக்கணும், இன்னும் எந்த விதமாக இதுவும் கிடையாது. ஜனங்களும் நிறைய வரணும், நிறைய இது பண்ணியும் ஜனங்க வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து நிறைய இதெல்லாம் தொண்டுலாம் செய்வாங்க, குடும்பமாக எல்லாருக்கும் ஒத்துழைச்சி. அதுதான் சொன்னாங்களே, இப்போ பாபா வந்து ஆரத்தி முடிஞ்சோடனே அவங்க வந்து காலையில் இருந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்ல பூ கொடுப்போம், அந்த பூ பாபாவுடைய பாதத்தில் போட்டுட்டு உங்கள் மனசில் என்ன நினச்சி கஷ்டம் அதை அவர்கிட்ட வேண்டிங்கன்னு பூ போட்டு வாங்கம்மா, அப்புறம் வந்து பூ தரணுமா, அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க பிரசாதமாக சாப்பிட்டு வந்தோம் பூ கொடுப்போம். பூ கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா பாபாவுடைய அருள் சொல்லுமா, அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த வாரம் வாங்க, அப்புறம் தொடர்ந்து ஒரு 9 வாரம் வாங்கன்னு சொல்லுவேன். அதுக்காட்டி எனக்கு நல்லா ஆகிட்டோம்பா நினச்சது நிறைவேறி போச்சு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதாம்மா எங்களுக்கும் தேவை பாபாவுக்கும் அதான் தேவை. நாங்கள் வந்து பாபா பேசுகிறாரு நாங்கள் பேசுகிறோம், பாபா அமைதியாகிறாரு உன்னுடைய கேட்டினாரு, நாங்கள் உங்களை வந்து பாபா வேண்டிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இவ்வளோதான் நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து கணக்கே இல்லை, அவ்வளோ பேர் வந்து போவாங்க. பிறகு இப்போ இந்த குழந்தை வந்து இந்த குழந்தை வந்து இப்போ 2-3 குழந்தைங்க சொன்னாங்க அதே தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க, வந்தால் நீங்களும் பாருங்க. பாபா நிறைய பேர் அப்படியே அவர் அவரை நினச்சிக்கணும், அப்படி கண்ணை முடியுந்தா கூட உங்க கண்ணு எதிர நேராக தோன்றுவார், நேராக தோன்றுவார் பாபா அந்த மாதிரியான சக்தி விடுவார். பாபா எப்படி பேசுவாருங்க, அவர் அருள் தான் கொடுப்பார், நம்ம எதிர வருவார் பார்ப்போம் பார்ப்போம். அதான் நான் சொல்லுவேன், இப்போ யாருன்னா ஜனங்கள் வந்து கும்பிட்டாங்கன்னோட பாபா வந்து அவர் அமைதியாக தான் இருப்பார். இப்போ நான் அவர் அவர் இருக்கார் நான் பேசுகிறேன், அவருடைய இதனால் அருளால் நான் பேசுகிறேன், இந்த பேச்சை நீங்கள் கேட்டுக்கணும், நீங்கள் சந்தோஷமாக கும்பிடுங்க, பாபாவை வந்து தொட்டு கும்பிடுங்க, பாபாவை பார்த்து இது பண்ணுங்க, பாபா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அனுப்புவேன். உள்ளே வந்தோன்னே பூ கொடுப்பேன், பூ கொடுத்து 1:30 தான் பூ, மற்ற நாவங்களும் பாபா பார்த்து தொட்டு கும்பிட்டு போகணும், 1:30 தான் பூ கொடுப்போம். 12:00 ஆர்த்தி 6:00 ஆர்த்தி நடக்குதுங்க சிறப்பாக, 7:00 ஆர்த்தி நடக்கும். இந்த கொரோனா வந்ததுனால அந்த ஒரு ஒன்று மட்டும் நிறுத்திட்டோம், இப்போ சீக்கிரம் ஜனங்கள் வர்றதுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு 3 ஆர்த்தி இங்கே கண்டினியூவாக நடக்கும். காலையில் ஒரு 7:30 காலையில் திறந்துடுவோம், ஒரு 11:00 வரைக்கும் இருக்குங்க, அப்புறம் ஒரு 4:00 3:30 அளவில் திறந்துடுவோம், 6:00 வரைக்கும் இருக்கும். ஆமாம், வழக்கு தீபமெல்லாம் ஏற்றுவோம். மக்கள் எவ்வளோ பேர் வருவோம் நம்ம கோயில், நிறைய பேர் வராங்க, கணக்கு சொல்ல முடியாது, நிறைய பேர் வராங்க பார்த்துட்டு நம்ம எண்ணிக்கை என்ன இல்லை, நிறைய பேர் வருவாங்க, நிறைய கூட்டம் நிறைய வருவாங்க, நல்லா சிறப்பாக இருக்குது. வணக்கம், ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். நான் ஒரு 6 வருஷமாக பாபா கோயிலுக்கு வந்துருக்கிறேன். இங்கேருந்து செங்கல்பட்டு தான் போகணும், நான் இடையாத்தூர்லேருந்து வரேன், இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தூரம். இங்கேருந்து நான் செங்கல்பட்டு தான் போயிட்டு இருந்தேன் இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 2-3 வருஷமா இங்க தான் வந்துட்டு இருக்கேன். இவருடைய ஆசீர்வாதத்துல நல்லபடியா இருக்கு நாங்க எல்லாருமே. அது சொல்லவே தேவையில்லை, அவரே எல்லாமே பாத்துப்பாரு, அவர் நம்பி வந்துட்டோம்னாக்கா அவர் பாத்துப்பாரு எல்லாத்தையும். ஆமா, நம்ம சொல்லி கேட்கணும்னு இல்லை, நமக்கு மனசுல என்ன தோணுதோ அதன் பிரகாரம் அவர் மாத்தி அமைச்சு கொடுப்பாரு, நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்குறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை. இங்க வந்தாதான் திருப்தி, அந்த வாரத்துல ஒரு நாளைக்கு இந்த ஆர்த்தியில வந்து கலந்துங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் மனசு, கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ண மாட்டேன். மதிய ஆர்த்தி அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 6:00 ஆர்த்தி. ஆமாம், ஆர்த்தி கண்டிப்பாக வந்துடுவோம்.